Hello friends, இன்னைக்கு வந்து suzikiaccess வண்டி எடுத்துக்கோம். இந்த வண்டி எப்படி இருக்கு என்னன்னு சொல்லுங்க. வண்டி எடுத்தத உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு ஷேர் பண்றேன். எல்லோருக்கும் காலை வணக்கம். விஷ் யூ ஆல் அ ஹாப்பி நியூ இயர். 2021ல் நம்மளுக்கு நிறைய நிகழ்வுகள் வந்து நம்மளுக்கு பாடம் கற்பித்து கொடுத்துருக்கோம். நிறைய நிகழ்வுகள் நமக்கு தேவையில்லாததாக இருந்திருக்கும். அதெல்லாம் நம்ம மறந்துட்டு நல்ல விஷயத்த 2021லேருந்து எடுத்துட்டு 2022ல் அதை நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தோல்விகள் அடைஞ்சதை நம்ம 2021ஓட மறந்துட்டு நம்மளோட உடம்புக்கு ஏற்பட்ட உபாதைகள், நம்மளோட கெட்ட மெமரிஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு 2022ல் அடியெடுத்து வைப்போம். நம்ம வந்து ஹாப்பியாக 2022ல் 21ல் கொரோனா உரப்போட போராடணும். அந்த உமைக்ரானையும் போராடி அதை வந்து துரத்திட்டு 2022ல் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். நம்மளுக்கு நிறைய வந்து இன்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்லாம் நம்ம வச்சுருப்போம். அது ஏகப்பட்டது எல்லாரும் வச்சுருப்போம். ஆனால் அதில் எதை எதை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும், எதை எதை நம்மளால் அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம ஒரு லிஸ்ட்டு மாதிரி போட்டுட்டு அதை அச்சீவ் பண்ண நினைக்கலாம். நம்ம வந்து நம்மளால் என்ன வந்து முடியுதோ அதை செஞ்சுட்டு முடியாததை நம்ம வந்து செய்ய ட்ரை பண்ணி அச்சீவ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதை தான், எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச அந்த காக்கா கதை தான். அந்த ஐந்தறிவு உள்ள ஜீவன் என்ன பண்ணும், தனக்கு வேணுங்கிற தண்ணியை வந்து எடுத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை அடையிறதுக்காக அதில் வந்து கல்லெல்லாம் தூக்கி போட்டு அதை நல்லா வந்து மேலே கொண்டு வந்து தண்ணியை குடிச்சிட்டு போயிடும். அதே மாதிரி நம்மளுக்கும் எந்த ஒரு விஷயம்னாலும் நம்ம முயற்சியோடு என்ன பண்ணணும், அந்த விஷயத்தை அடையிறதுக்கு உரிய வேலைகளெல்லாம் செஞ்சுட்டே இருந்தோம்னா அது தன்னால் வந்து நமக்கு நடக்கும். அப்போ அந்த முயற்சியை நம்ம எடுக்கணும். முயற்சி திருவினையாக்கும். அப்போ முயற்சியே நம்ம எடுக்காமல் சும்மா இருந்தோன்னா எதுவுமே நடக்காது. அப்போ நமக்கு தேவையான முயற்சியை எடுத்து நம்ம அப்படியே வந்து மேலே போயிட்டே இருக்கணும், ஒரு ஒரு படியாக ஏறிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து அப்போ தான் வாழ்க்கையில் நம்ம கோலை வந்து ரீச் பண்ண முடியும். என்னோட வாழ்க்கையில் நான் ரீச் பண்ணியிருக்கேனா அப்படின்னா சில விஷயங்களில் நான் ரீச் பண்ணியிருக்கேன், சில விஷயங்களில் இன்னும் என்னால் ரீச் பண்ண முடியலை. அப்போ ரீச் பண்ண ட்ரை பண்ணி கண்டிப்பாக ரீச் பண்ணிடுவேன். அந்த மாதிரி எல்லாருமே கோல்ஸ் அச்சீவ் பண்ணுங்கள். 2022 எல்லாருக்கும் மகிழ்ச்சியான வருடமாக, உங்களோட ஆசைகள்லாம் நிறைவேறுகிற வருடமாக, சந்தோஷமான வருடமாக, நோய் நொடி இல்லாத வருடமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் விஷ் பண்ணுறேன். விஷ் யூ ஆல் அ ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் அ ஹாப்பி நியூ இயர் 2022. வாழ்க வளமுடன்.